Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த லாக் டவுன் போட போறாங்க இல்லீங்களா அதனால வந்து லாக் டவுன் போடுறாங்களா போடல என்னன்றது தெரியல நமக்கு அதனால வந்து நான் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பொருள் வந்து வாங்கிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் நாங்க வந்து எங்க வீட்ல மூணு பேர் மட்டும் தான் நானு என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் ஹஸ்பண்டோட தம்பி குழந்தனார் மூணு பேர் மட்டும் தான் எங்க மூணு பேருக்கு எவ்வளவு ஜாமான் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நான் வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால வீடியோ வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து ஹோல்சேல் கடையில தான் நான் வந்து வாங்குனேன் அதனால வந்து ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபிளா தான் இருந்துச்சு என்னைய பொறுத்தவரை ரேட் வந்து நம்ம நார்மல் கடையில வாங்குறதை விட நம்ம ஹோல்சேல் கடையில வாங்கும்போது ரேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபிளா தான் இருந்துச்சு நான் வந்து நான் அளவுகள் எல்லாம் நான் சொல்றேன் ரேட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இந்த பிரைஸ்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம் அப்படின்றத பாத்துறலாம் நான் உளுந்து வாங்கி வந்திருக்கேன் உளுந்தோட பிரைஸ் வந்து நம்ம நார்மல் மாதிரி நம்ம கடையில வாங்கும்போது பாத்தீங்கன்னா 145 ரூபாய்ங்க ஒரு கிலோ உளுந்து நம்ம வந்து ஹோல்சேல் கடையில வாங்குறதுனால 130 ரூபாய்க்கு நமக்கு அந்த உளுந்து கிடைச்சிருக்கு ஒரு கிலோ உளுந்துங்க இது அரை கிலோ இது அரை கிலோ அடுத்து வந்து பார்த்தா இப்போ வந்து கடலை பருப்பு வாங்கிருக்கேன் கடலை பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அரை கிலோ இது அரை கிலோ வந்து நம்ம கடையில வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 55 ரூபாய் சொல்லுவாங்க இதே நான் ஹோல்சேல் கடையில வாங்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரேட் வந்து 45 ரூபாய் இந்த உளுந்து சாரி கடலை பருப்பு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து அரை கிலோங்க இது என்ன கம்மியா இருக்குன்னு பார்க்க நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் இதுல இருந்து நாட்டு சக்கரை வந்து இது ஒரிஜினல் நாட்டு சக்கரை ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க நம்ம நார்மலா கடையில வாங்க நாட்டு சக்கரையை விட இந்த நாட்டு சக்கரை ரொம்ப பெட்டரா இருக்குது இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹோல்சேல் கடையில கண்டிப்பா நாட்டு சக்கரை வச்சிருப்பாங்க அங்க வந்து நீங்க கேட்டீங்க வந்து நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம் இந்த நாட்டு சக்கரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கினா அவங்களுக்கு அரை கிலோ வந்து 50 ரூபாய் சொல்றாங்க இதே நம்ம ஹோல்சேல் கடையில வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து 40 ரூபாய் ரேட் இது அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா வந்து 35 ரூபாய் ரேட்டு போட்டிருக்குது இல்லை எம்ஆர்பி ரேட் வந்து 35 ரூபாய் போட்டிருக்கு நம்மளுக்கு ரேட்டு போகிற வந்து 28 ரூபாங்க இந்த கரம் மசாலா அதுக்கப்புறமா இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து இது வந்து ஆக்சுவல் 15 ரூபாய் தான் இந்த பாக்கெட்டு அதுக்கப்புறம் நான் இது என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா இது வந்து சக்தி பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 32 ரூபாய் இதுல வந்து எம்ஆர்பி ரேட் போட்டுருக்குது ஆனா அங்க வந்து குடுக்கறது வந்து 25 ரூபாய்க்கு நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட் போட்டு குடுக்குறாங்க 25 ரூபாய் அந்த பாக்கெட் அதுக்கப்புறம் சக்தி மிளகாய் தூள் இது வந்து 15 ரூபாய் இந்த பாக்கெட் வந்து 15 ரூபாய் அப்புறமா உள்ளு இது வந்து சாரி பச்சை பட்டாணி இது வந்து பச்சை பட்டாணிங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது நாங்க வந்து பச்சை பட்டாணின்னு சொல்லுவோம் இது பேரு இது வந்து நம்ம குருமாலாம் வச்சோம் அப்படின்னா இது வந்து நம்ம போடலாம் பானிபூரியில கூட செய்யலாம் இதுல மசாலாக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதனால இந்த பச்சை பட்டாணி வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது நம்ம வந்து நார்மல் கடையில வாங்கினோம் அப்படின்னா 55 ரூபாய் சொல்லுவாங்க நமக்கு வந்து இது 50 ரூபாய் ரேட்டு இது இனி என்னை பொறுத்தளவு வந்து நம்ம மற்ற கடையில வாங்குற ப்ராடக்ட் பொறுத்தளவுல நம்ம ஹோல்சேல் கடையில வாங்குற வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் கொடுக்குறாங்க ஆனா உங்க ஊர் சேல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க இங்க வந்து சென்னையில வந்து மற்ற கடையில வாங்குற பொருளை விட நம்ம ஹோல்சேல் கடையில வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க மற்ற கடையில் வாங்குற விட ஹோல்சேல் கடையில வாங்குனீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் அதனால நீங்க கண்டிப்பா நீங்க ஹோல்சேல் கடையில நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சுண்டல் வெள்ளை சுண்டல் இது வெள்ளை சுண்டலுமே பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய் ரேட்டு போடுறாங்க கிலோ வந்து 50 ரூபாய் ரேட்டு போடுறாங்க இது வந்து சாரிங்க கிலோ வந்து 100 ரூபாய் ரேட்டு போடுறாங்க இது வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் நான் அரை கிலோ வாங்குறனால இது வந்து இந்த ஹோல்சேலில் வாங்கினது தான் 45 ரூபாய் இதோட ரேட் வந்து 45 ரூபாய் இது வந்து சக்தி சிக்கன் மசாலா இது வந்து சக்தி சிக்கன் மசாலா இதோட பிரைஸ் வந்து 28 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து இது 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் இது வந்து எம்ஆர்பி ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க 24 ரூபாய் போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 20 ரூபாய் அப்புறமா அரை கிலோ வத்தல் வாங்கியிருக்கேன் நான் வந்து சம்பா வத்தல் வாங்கியிருக்கேங்க இந்த வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான் இது வந்து அரை கிலோவே பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு சொன்னாங்க
நான் வந்து அரை கிலோ மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றனால எனக்கு அரை கிலோ மட்டும் போதும். இதுவரை இதுவே எனக்கு 1 மந்த்துக்கு ஃபுல்லாகவே வருங்க. நீங்கள் வந்து 5 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதோட ஜாஸ்தியாக கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். நாங்கள் வந்து 3 பேர் இருக்கனால எங்களுக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இது வந்து 1/2 கிலோ 80 ரூபாங்க. ஆனால் கடையில் வந்து எவ்வளோ என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஹோல்சேல் கடையில் வந்து இது 80 ரூபா, கடையில் எவ்வளோன்றது எனக்கு தெரியாது. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, இது காஷ்மீரி வத்தல். நல்லா பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, நல்லா சுருங்கு சுருங்கலாக இருக்கும் இந்த இது பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த வத்தல் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வத்தலோட இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கலர் கம்மியாக கொடுக்கும் பட் காரம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் வந்து அதிகமாக கிடைக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம சட்னி இந்த மாதிரிலாம் அரைக்கிறதா இருந்தால் நம்ம குழம்புக்கு அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா. அரைச்சி வைக்கிற குழம்புக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வத்தல் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலர் வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வத்தல் நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம். இது வந்து ஹோல்சேல் கடையில் வந்து 350 ரூபாங்க 1 கிலோ. நார்மல் கடையில் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் காஷ்மீரி சில்லி வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து சும்மா 1/4 கிலோ மட்டும்தாங்க வாங்கினேன். இது வந்து எனக்கு 120 ரூபா சம்திங் எனக்கு வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். 100 கிராம் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டிருக்குது இதில். ஆமாங்க, எம்ஆர்பி ரேட் வந்து 100 ரூபா போட்டிருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போட்டாங்கன்னா 75 ரூபா எங்களுக்கு வந்து இந்த மிளகுல வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆச்சு. எங்களுக்கு ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனால 75 ரூபா இந்த மிளகு. அதுக்கப்புறமா அசல் வந்து 1 கல் உப்பு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது, இது வந்து இதுங்க காராமணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எங்கள் ஊரில் இது வந்து தட்டாம்பயம்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆனால் மேக்ஸிமம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு அப்படின்னா யாருக்குமே தெரியறது இல்லைங்க. காராமணின்னு சொன்னால் மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியுது. நாங்கள் வந்து தட்டாம்பயிறுன்னு தான் சொல்லுவோம். இது வந்து நம்ம கார குழம்புல வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 50 ரூபா, 1/2 கிலோ வந்து 50 ரூபா ரேட்டு தான் போட்டாங்க. இது வந்து நான் சும்மா 1/4 கிலோ வாங்கினாலே எனக்கு வந்து 25 ரூபா இந்த இது இந்த ப்ரைஸ் கிடச்சிச்சு இதில். அதுக்கப்புறமா சிறுபருப்புங்க, இது பாசிப்பருப்பு சிறுபருப்பு. இது வந்து உடைச்சது, இது வந்து உடைச்சது வாங்கியிருக்கேன் நான். உடைச்சது வந்து 1/2 கிலோ 55 ரூபா. இதே நீங்கள் இது 1 கிலோ வாங்கினீங்க அப்படின்னா 115 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 1/2 கிலோ வாங்கினாலும் எனக்கு வந்து 55 ரூபா ரேட்டுக்கு இந்த பாசிப்பருப்பு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கிலோ பூண்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ பூண்டு வந்து 50 ரூபா, 1 கிலோ வாங்கினா 100 ரூபா தான், 1/2 கிலோ வந்து 50 ரூபா. நம்ம சீசன் இருக்கும்போது நம்ம வந்து பூண்டு வாங்கி வச்சது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதனால் இது வந்து 1/2 கிலோ பூண்டு வாங்கியிருக்கேன், 50 ரூபா அந்த பூண்டு. அதுக்கப்புறமா ரவை, இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது இல்லைங்க, இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். நான் வந்து இப்போ மொத்தமாக வாங்கியிருக்கனால இது உங்களுக்கு ஆட்டுறது வந்து சும்மா நான் ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா 1 சேமியா, சேமியா பாக்கெட் வந்து நம்மளுக்கு 8 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க. கடையில் வந்து நம்ம 10 ரூபா ரேட்டு போட்டு வாங்குவோம் இல்லைங்களா, இதே நம்ம ஹோல்சேலில் வாங்கினாலும் 8 ரூபா ரேட்டு. இது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்பான்சர்லாம் எதுவும் நினச்சிடாதீங்க, எனக்கு இதனால் எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. நான் வந்து ஹோல்சேலில் வாங்குறதுனால ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஹோல்சேல் ரேட்டில் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு நார்மல் கடையில் கொடுக்குற ப்ரைஸை விட ஹோல்சேலில் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். பட் எனக்கு எந்த ஸ்பான்சரும் கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. நம்ம காசு போட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான். இது வந்து கருப்பு கொண்ட கடலை, இது வந்து கருப்பு கொண்ட கடலை வந்து இதுவும் நம்ம வந்து சுண்டெல்லாம் அவிச்சு சாப்பிடணும்ல, மசாலா சுண்டெல்லாம் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அடிக்கடி வந்து டெய்லியும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. பயிறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருப்பேன். நம்ம வந்து வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறமா பயிர் வகைகள் அதிகமாக சேர்க்கறதுனால எந்த தப்புமே கிடையாது. நம்ம நான்வெஜ்ஜுக்கு நம்ம அதிகமாக காசு போட்டு செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து வாங்கி சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது, சப்ஜா சீட்ஸு, இது வந்து சப்ஜா சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். சப்ஜா சீட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜூஸ் போடுவோம், ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இது வந்து இந்த வெயில் டைமில் அதிகமாக இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பீசின், பாதாம் பீசின் நிறையா பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து மதுரைக்கு நீங்கள் மதுரையாக இருந்தீங்க அப்படின்னா
மதுரை மட்டும் கிடையாதுங்க எல்லா ஊர்லயுமே ஜிகர் தண்டா கிடைக்கும் பாத்தீங்களா ஜிகர் தண்டால வந்து இந்த இது ஃபேமஸா ஃபேமஸ்ங்க ஜிகர் தண்டானால ஃபேமஸ்னா பாதாம் பிசின் தான் இதாங்க பாதாம் பிசின் இத வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து நீங்க ஊற போட்டாலே ஒரு கிண்ணத்துல போட்டு ஊற வச்சிட்டீங்கனா இவ்ளோ இது நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப பெனிஃபிட் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி இது வந்து weight lossக்குமே இது வந்து யூஸ் ஆகும் சாரி இது கிடையாது சப்ஜா சீட்ஸ் வந்து weight loss நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் weight loss ஐட்டம் வந்து நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயறு பாசி பருப்பு பச்சை பயறு நான் சொன்னல்ல நான் வந்து பருப்பு வகைகள் வந்து அதிகமா எடுத்துக்கறணும் அப்படினு நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை பயறு அதுக்கு அப்புறம் தட்டாம்பயறு காராமணி அதுக்கு அப்புறமா சுண்டல் கருப்பு சுண்டல் இத மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி ரொம்ப நல்லது அதனால கண்டிப்பா வந்து நீங்க இத எடுத்துக்கோங்க நான் இதுக்கு ரேட் சொல்ல மறந்துட்டேன் சப்ஜா சீட்ஸ் வந்து 100 கிராம் ஆயிருக்கு 100 கிராம் வந்து 20 ரூபாய் பாதாம் பிசின் வந்து 100 கிராம் வாங்குறேன் 100 கிராம் வந்து 55 ரூபாய் வந்து நம்ம நார்மல் கடையில வாங்குறோம் அப்படினா இது 100 கிராம் வாங்குறேன் 50 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்தாங்க நிரப்புமே பாத்தீங்கன்னா கிலோ வந்து 115 ரூபாய் நம்ம வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டும் தான் வாங்குறேன் நான் முன்னாடி சொன்னதா எங்க வீட்ல ஆள் கம்மியா இருக்கறனால 1/2 கிலோ வாங்குறேன் நீங்க அதிகமா வாங்குனீங்க அப்படினா நீங்க வாங்கிக்கலாம்ங்க 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கனா 50 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறமா இது வந்து சும்மா ஒரு பாஸ்தா வந்து எதுக்காக வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா அத சும்மா வீட்லயே இருக்கோம்ல ரொம்ப போர் அடிக்கும்ல எப்பயாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுறதுக்காக அந்த பாஸ்தா வாங்கி வந்திருக்கேன் அதனால நம்ம இதெல்லாம் சாப்பிடுறதுனால இது சாப்பிடுறது தப்பே கிடையாது அதனால வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகணும்ல அதுக்காக வந்து என்டர்டெயின்மென்ட்காக இந்த பாஸ்தா வாங்கி வந்து சாப்பிட போறோம் நாங்க இந்த பாஸ்தா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வருங்க நீங்க கண்டிப்பா பாப்பீங்க நான் என்னோட இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் எப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற वीडियोस வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் போடுற वीडियोसலாம் உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணும்னு நினைச்சீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி இது வந்து நான் பாஸ்தா வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு வெந்தயம் வாங்கி வந்திருக்கேன் வெந்தயம் வந்து எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா ஐயோ கண்ணு கூசுது எனக்கு 1 செகண்ட் இது வந்து 50 கிராம் வெந்தயம் இது இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் போட்டுருக்காங்க இது வந்து 20 ரூபாய் ரேட் போட்டுருக்காங்க நம்ம அந்த கடையில வாங்குனால 12 ரூபாய் ரேட்க்கு வந்து வெந்தயம் கிடைச்சிருக்கு நமக்கு அப்புறமா காஷ்மீரி ரெட் chili பவுடர் இது வந்து ஆச்சில மட்டும் தாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு காஷ்மீரி ரெட் chili பவுடர் வந்து ஒர்த்தா நமக்கு வந்து கிடைக்குது மத்த எந்த ப்ராடக்ட்ல நீங்க வாங்குனாலும் பாத்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் chili பவுடர் நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தது எதுவுமே எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியலங்க அதனால நீங்க காஷ்மீரி ரெட் chili பவுடர் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா ஆச்சி பிராண்ட்ல மட்டும் நீங்க வாங்குங்க வேற எந்த பிராண்ட்ல நீங்க வாங்காத நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏனா நீங்க வந்து நிறைய இந்த பெரிய பெரிய பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வாங்கவே வாங்காதீங்க எனக்கு அந்த மாதிரி வாங்கி நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் நானு நீங்க அந்த மாதிரி வாங்காதீங்க நீங்க காஷ்மீரி ரெட் chili பவுடர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆச்சி பிராண்ட்ல மட்டும் நீங்க வாங்குங்க ஓகேங்களா இது வந்து பிரியாணிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப கலரா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக அந்த பவுடர் கடுகு 100 கிராம் கடுகு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 18 ரூபாய் போட்டுருக்காங்க ஆனா உங்களுக்கு கடையில எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல இது வந்து 10 ரூபாய் தான் 100 கிராம் பாக்கெட் வந்து 10 ரூபாய் கடுகு அப்புறமா சோம்பு சோம்பு பாத்தீங்கன்னா 19 ரூபாய் ரேட் போட்டுருக்காங்க இது வந்து 13 ரூபாய் கொடுத்தாங்க நமக்கு இந்த பாக்கெட் 13 ரூபாங்க சோம்பு யாவோ வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா இப்போதான் சாப்பிட்டேன் அதனால வேற பொருள் போச்சுக்காதீங்க இது வந்து 50 கிராம் பாக்கெட் சீரகம் தெரியுதுங்களா சீரகம் சீரகம் வந்து எவ்வளவு ரேட் போட்டுருக்காங்கன்னா 24 ரூபாய் ரேட் போட்டுருக்காங்க ஆனா நமக்கு வந்து ஒரு பாக்கெட் வந்து 17 ரூபாய் ரேட் கொடுத்துட்டாங்க ரெண்டு பாக்கெட் வாங்குறேன் நான் 100 கிராம் சீரகம் இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் சீரகம் சோம்பு மிளகு அப்புறம் தனியா இந்த பவுடரை நான் வீட்லயே நான் அரைச்சு வச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் சீரகம் வந்து லைட்டா வறுத்துட்டு
ரொம்ப எல்லாம் கருகிற மாதிரி வறுத்துறாதீங்க. சும்மா லைட்டா மட்டும் சீரகம் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வறுத்துட்டு மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி காய வச்சு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பவுடர் கெட்டே போகாது. அதனால கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுதான் நான் அடிக்கடி நான் ட்ரை பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து இது இதுக்காக இந்த பவுடர்லாம் நான் கடையில வாங்கவே மாட்டேன். நீங்க பாத்திருப்பீங்க சீரக பவுடர் அப்புறம் சோம்பு மிளகு இந்த பவுடர்லாம் நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். நான் வந்து வீட்டுலதான் அரைச்சு வச்சுக்கிருவேன். நம்ம கடையில கொடுத்து வாங்குறது எதுக்குங்க, வேஸ்டா போயிடும். நம்ம வந்து வீட்டுல பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலா நம்மளே பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா. சீரகம் வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து எம்ஆர்பி எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 19 ரூபா போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து நமக்கு 12 ரூபா தான் அந்த பாக்கெட். 12 ரூபாய் நம்மளுக்கு வந்து மஞ்சள் தூள் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதாங்க. இதெல்லாமே தான் நான் இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ், ஓகேங்களா. இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ். இதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இதை விட உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதிக பேர் இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்கிக்கிறலாம். நாங்கள் வந்து 3 பேர் இருக்கிறனால எங்களுக்கு தேவையான மட்டும் நான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றது, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய் பாய்.